மெய்யாகவே இருக்கிற பொய்களை நாம் மெய்யென நம்பி நம்பி நம்பி, அது மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை நாலா சொல்றது, ஒன்றுக்கு நாலுன்னு சொல்லுவோம் இல்லை, ஒன்றை நாலா திருச்சி சொல்றது தான் இந்த பாழா போன மனசு நம்பும். அப்படியே பழகி போனதுனால நாம் என்ன நினைக்கிறோம், ஒன்றுக்கு நாலா சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க. நான் சொன்ன என்ன, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்லையா, உலகமே போய் சொல்லுது நானும் சேர்ந்து சொல்கிறேன், உலகமே ஒன்றுக்கு நாலா சொல்லுது நானும் சேர்ந்து சொல்கிறேன், உலகமே ஒன்று சொல்லுது செய்ய மாட்டேங்குது நானும் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன்னு அப்படின்னு நம்ம மனசு அதற்கு பழகி போகிறது. இதுதான் நிதர்சனம். அங்கதான் ஆரம்பிக்கிறோம் நம்ம வாக்குறுதி கொடுக்கறதுங்கிறத. ஒரு ஒரு தனி மனிதனும் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழல்கள்ல ஒரு வார்த்தை அப்படி விட்டுருவோம் தெரியுமா, டக்குன்னு கொடுத்துருவோம், அதை நிறைவேற்றுறோமா, நம்ம கிட்டேன்னு அந்த வார்த்தையை நம்பிக்கையாக வாங்கின எதிராளியினுடைய மனநிலைமை என்னவாக இருக்கும்னு யோசிக்கிறதே கிடையாது. இந்த வாக்குறுதி கொடுத்துக்கிறதுல ரெண்டு விதம் இருக்கு, நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற வாக்குறுதி, நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி, ரெண்டு இருக்கு. இந்த நமக்கு நம்மளே கொடுத்துப்போம் இல்ல, ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. சின்ன குழந்தையா இருக்கும் போதே அதுக்கு வாக்கு கொடுக்குறோம்லாம் தெரியாது, ஆனா அம்மாட்ட சொல்லும், நாளிலேருந்து நான் மண்ணிலேயே விளையாட மாட்டேம்மா அப்படிங்கும், சாயந்தரமே திருப்பி அம்மா கையை கழுவி அதை வீட்டு பாடம் எழுத உட்காந்து வச்சிருப்பா, அம்மா இல்லாத நேரமா பார்த்தா இந்த ரெண்டு செவத்துக்கு இடுக்குல விரிசல் விட்டுருக்கும், அதில் விரல விட்டு நோண்டி மண்ணு வருதான்னு பார்க்கும், அம்மாட்ட அப்படி சொன்னமே செய்ய மாட்டோம்னு சொன்னமே இப்படி செய்யறோமே தப்பாச்சு அப்படிலாம் அதுக்கு தெரியாது, சின்ன சின்ன பொய்கள் அது. சொன்ன வாக்கை மீறி குழந்தை நடப்பது அழகு ஒரு வயது வரைக்கும். இந்த வளரிளம் பருவம்னு ஒன்று இருக்குல்ல, அப்ப பாருங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பிள்ளைகள் சொல்கிற வாக்குறுதிகள், அட்டேங்க அப்பா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் அங்கே இங்கே திரும்ப மாட்டேன் அப்படியே கவனிப்பேன்பா, தினம் வந்து அப்படியே கவனிச்சேன் அப்படியே கவனிச்சேன்பா, அஞ்சு நாள் கழிச்சு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு விடுவாங்க, உங்கள் பிள்ளை கவனிக்கிறது இல்லை வாங்க முதல்ல அப்படின்னு கூப்பிட்டு விடுவாங்க, ஏன்டா அப்படியே கவனிக்கிறேன்னு சொன்னியடா, எவன்வெல்லாம் கவனிக்கிறான்னு அவனை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன்பா, அவன் கவனிக்கலை. வளரலம் பருவத்தில் வாக்குறுதிகள் எல்லாம் குழந்தைகளுக்கு அதனுடைய வழி தெரியாது, அம்மா அப்பா நம்மளை நம்புறாங்களே நம்ம இப்படி ஒரு வாக்கு கொடுக்குறோமே இதிலிருந்து மீறுகிறோமே, இது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு, எந்த அளவுக்கு நம்மை பெற்றோருக்கு இது வலின்னு குழந்தைக்கு தெரியாது. கல்லூரியில படிக்கிற போது அப்படித்தான், இந்த இலக்கை வைத்துக்கொண்டு கல்லூரிக்குள்ள முதல் நாள் நுழையும் போது பசங்க போடுற சத்தியம் இருக்கு பாருங்க, அம்மா விடமும் அப்பாவிடமும், சே குழந்தை வெளியில வரும்போது அப்படியே விவேகானந்தனாத்தான் வெளியில வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு கல்லூரிக்குள்ள போவான். நிறைய பெண்களும் அப்படித்தான். ஆனா பாருங்களேன், முத நாள் தான் ரெண்டாம் நாள் தான் சொல்லுவாங்க தெரியுமா, புது தொடப்பம் நல்லா கூட்டும் அப்படிம்பாங்க, மூளை முடுக்கெல்லாம் தானே போய் போய் கூட்டுமா, கொஞ்சம் தேஞ்சு போனவுடனே இருக்கிறதையே கூட்டினா கூட அந்த குப்பை போகாது, அந்த மாதிரி தான் நுழைந்த உடனே சொல்கிற வாக்குறுதி இதெல்லாம் நமக்கு நம்மளே கொடுத்துக்கிறது, அம்மா அப்பாட்ட வேற கொடுக்கறது. அப்போ கூட பாரதியார் சொல்கிறார் பாருங்க, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம், அங்க திரும்புதல் சொல்றாரா, ஒழுக்க நெறியோட என்ன இலக்குக்காக நம்ம இதுக்குள்ள வந்தோம், ஒரு படிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோன்ற அந்த நெறியோடு இருக்கிற பெண்கள் செம்மை மாந்தர், ஞான செருக்குடன் இருக்கிற செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம், என்ன சொல்லு சொல்லி அந்த கல்லூரிக்குள்ள படிக்க வந்துச்சோ அந்த புள்ள அதை முடிச்சிட்டு தான் வெளியில வரும், அந்த சொல் மாறாதுன்னு சொல்றார், அதைத்தான் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம். இந்த மாதிரி வாக்குறுதியும் இருக்கு. இந்த வளர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இன்னும் கூட நிறைய விஷயங்கள் தனக்குத்தானே சொல்லிப்பாங்க செய்ய மாட்டாங்க, குழந்தை சேட்டை பண்ணுது, அம்மா வீட்டு வேலையில அவசரத்தில் என்ன பண்றா, குழந்தைய அடிச்சிட்டா, குழந்தைகளை அடிச்ச உடனே அதனுடைய அழகு என்ன தெரியுமா, எந்த அம்மா அடிச்சாலும் அவன் முந்தானிய சுத்திட்டு அவளை காலை கட்டிக்கிட்டே அதை அழுவும், அதுதான் குழந்தையின் அழகு. அழுது முடிச்சு அதுக்கு சோத்த வாயில வச்சு திணிச்சு அதை ஒரு பக்கமா தூங்க வச்ச உடனே அது அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு எங்க இருக்கோனே தெரியாம தூங்கும் பொழுது தூங்குகின்ற முகத்தின் அந்த ஒரு ஒரு அந்த இன்னசென்டா இருக்கும் தெரியுமா, உலகமறியாத அந்த முகம் பரம்பொருள், அந்த முகத்தை பார்த்து தாய் அப்பொழுது அமைதியாக அழுவா, என்ன தெரியுமா சொல்லுவா, இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன்டா கண்ணா, சொல்லுவாளா மாட்டாளா அந்த அம்மா, குழந்தை தூங்குகிற பொழுது தேம்பி அழுவா தாய், அழுது ஓஞ்சி அது
அடிச்சிருவா. உன்னை இனிமே நான் அடிக்க மாட்டேன்டா, நீ என்ன பண்ணாலும் உன்னை இனிமே நான் அடிக்க மாட்டேன்டா. அழுது ஓஞ்சி அவ வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த புள்ள எழுந்து எடுத்தோன்னு எத்தையோ ஒன்று போட்டு உடைக்கும், பட்டாலும் திருப்பி அடிப்பா. எங்க போச்சு அவ கொடுத்த வாக்குறுதி? அந்த குழந்தைக்கு தெரியாது அம்மா என் மீது இப்படி ஒரு வாக்குறுதியை வச்சிருக்கான். அவளுக்கு அவளே கொடுத்த வாக்குறுதி அவளே மீறுவா, உண்டா இல்லையா? கணவனும் மனைவியும் அப்படித்தான். பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் கணவனும் மனைவியும் அப்படி, நாம வந்து மற்றவங்களை மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. நீங்க கோவப்படும் போது நான் அமைதியா இருக்கணும், நான் கோவப்படும் போது நீங்க அமைதியா இருக்கணும், அப்போதான் குடும்பம் அழகா இருக்கும். ஒருத்தர் கோவம் வரும்போது ஒருத்தர் தணிஞ்சு போகணுங்க. நம்ம இப்படிலாம் பேசி இந்த உடன்படிக்கை சொல்லுவாங்க இல்லையா, அதில் கையெழுத்து போடாத குறையாக வாக்குறுதி அள்ளி தெளிச்சு, இதெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா முதலர் வண்ணிக்கு அவ்வளவு அழகாக பேசுவாங்க. இல்வாழ்க்கையை நம்மளை மாதிரி இந்த காவியத்தில் கூட யாரும் இப்படி நடத்திருக்க முடியாதுன்ற அளவிற்கான வாக்குறுதியை கொடுத்து ஆரம்பிப்பாங்க. ரெண்டாம் நாள் பாருங்க, அந்தம்மா ஒரு பக்கம் உச்சஸ்தாயில கத்தும், அந்த ஐயா ஒரு பக்கம் உச்சஸ்தாயில கத்துவார். எங்கே போச்சு வாக்குறுதி? அப்படியே அந்த ஐயா வாக்குறுதி நினைப்புப்படுத்தினாலும் அது சொல்லும். நீங்க கத்தும் போது நான் அமைதியா இருக்க, நான் கத்தும் போது நீங்க அமைதியா இருங்க, நீங்க அமைதியா இருக்கும்போது நான் கத்துறேன் அப்படின்னு மாத்திருவோம், உண்டா இல்லையா? அடுத்தவங்களுக்கா கணவன் மனைவிக்கும் குழந்தைக்கும் வீட்டில் இருக்கிற உறவுகளிடம் கொடுக்கும் வாக்குகளில் கூட நாம் அப்பப்ப 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 வழுவிக்கொண்டேதான் இருக்கிறோம். ஒரு ஒரு வயசுலையும் புத்தாண்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம் இல்லையா? எத்தனை விதமான வாக்குறுதிகள் தெரியுமா? இதுல வாக்குறுதி நீங்கெல்லாம் நியூ இயர்க்கு ரிசல்யூஷன்லாம் எடுக்கலையா? நாலாம் நியூ இயர்க்கு நிறைய வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்க எடுக்கிற வாக்குறுதி சொல்லி மாளாது. சர்க்கரையை விட இனிப்பாக இருக்கும். நான் இப்போ காப்பியில் சர்க்கரையை விட்டுட்டேனே, எப்போ? நேற்று ஒரு வேளை தான் போட்டிருக்க மாட்டார், பத்து வருஷமாக சர்க்கரையை விட்ட மாதிரி சொல்லுவார். நான் காப்பியில் சர்க்கரையை விட்டுனேன், எந்த ஸ்வீட் வச்சாலும் நான் சாப்பிட்றதில்லை, அவருக்கு பிடிச்ச ஸ்வீட் வச்சா சாப்பிட்ருவார், வச்சதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் தான் கொடுப்பாங்க. நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா நான் உடம்பை குறைக்கணும், ஜிம்முக்கு போகணும், சாப்பாடை குறைக்கணும், அனாவசியமாக அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. ஐயோ அந்த வாக்குறுதி இருக்கே, அப்படி சொல்லி முடிக்கும்போது தான் நம்மளை விட அவங்க நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றது கண்ணில் போடும். இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது எல்லாமே நமக்கு நம்மளே சொல்லிக்கிறது, அதில் காப்பாற்றலையா?